ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிரர் இமேஜ் ஸ்டார் பேட்டர்ன். இதை தான் வந்து மிரர் இமேஜ் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் இதை நீங்கள் வந்து கண்ணாடியில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஆஃப் வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி டைமண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் அந்த ஹாஃபை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய ஹாஃப் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுதில்ல. ஸோ அதை தான் வந்து மிரர் இமேஜ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, அதெல்லாம் வந்து நாலு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேரியபிள், எல்லுங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொல்லி தெளிவாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் என்னோடய வேல்யூ வந்து ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே இதுக்கு சென்டர் பாயிண்ட் எது? இது தானே. ஸோ இது ஜீரோ. கீழே வர்றதுலாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாகவும் மேலே போகிறதுலாம் நெகட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன், இது டூ, இது த்ரீ, இது ஃபோர். சரிங்களா, மேலே போகிறதுலாம் நெகட்டிவ் வேல்யூ, மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர். ஓகேவா? இப்போது எப்போவுமே க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் NIJ இந்த நாலு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ்ஸோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் நம்ம அதனோட லாஜிக் வந்து ஃபைண்ட் பண்ணணும். என்னங்கிறது இங்கே எத்தனை லைன் ப்ரெசண்ட்டாக இருக்குது, என்னங்கிறது இங்கே வந்து ஹையஸ்ட்டு வேல்யூ எதில் இருந்து எது வரைக்கும் இருக்குது, ப்ளஸ் ஃபோர்லேருந்து மைனஸ் ஃபோர் வரைக்கும் இருக்குது. ஸோ என்னங்கிறது ஃபோர் தான். சரிங்களா, பட் நம்மளுக்கு எத்தனை லைன் ப்ரெசண்ட் ஆகணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் 5, 6, 7, 8, 9, 9 லைன்ஸ் ப்ரெசென்ட் ஆகணும். ஸோ 9 டைம்ஸ் வந்து 4ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. புரியுதா? ஃபோருங்கிறது இங்கே ஐயோட வேல்யூ பாசிட்டிவ் ஃபோர்லேருந்து நெகட்டிவ் ஃபோர் வரைக்கும் இருக்குது. ஸோ எது ஐயோட வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து 4 சொல்லிட்டு எழுதிட்டு, எத்தனை லைன்ஸ் இருக்குது, 9 லைன்ஸ் இருக்குது. ஸோ 9 டைம் 4 சொல்லிட்டு எழுதிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன்லாம் வந்து ஐயை விட ஒரு வேல்யூ அதிகமாக போடுவோம். அதாவது ஐங்கிறது 4 இருந்தால் என்னோடய வேல்யூ 5 சொல்லிட்டு போடுவோம். இங்கே மிரர் இமேஜ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஐயோட வேல்யூ தான் என்லேயும் அப்ளை பண்ணணும். சரிங்களா, இப்போது ஐங்கிறது இங்கே இருக்கிறது தான் ஐ, ரோஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஐ. ரோஸை நம்ம வந்து மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன் டூ த்ரீ ஃபோர். சரிங்களா, எஸ்ஸுங்கிறது இங்கே எத்தனை ஸ்பேசஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸும் இல்லை. ஸோ ஜீரோ ஸ்பேசஸ் எழுதிடுறேன். இந்த மைனஸ் த்ரீ இந்த ரோவில் வந்து எத்தனை ஸ்பேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரே ஒரு ஸ்பேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன் சொல்லிட்டு எழுதிடுறேன். இங்கே எத்தனை, இதுக்கு நேராக ஒரு ஸ்பேஸு, இதுக்கு நேராக ஒரு ஸ்பேஸு, டூ ஸ்பேசஸ். அதுக்கப்புறம் த்ரீ ஸ்பேசஸ் இருக்குது. ஜீரோத்து ரோவில் வந்து 4 ஸ்பேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பேஸ் வந்து கம்மியாகிட்டு வருது. ஸோ 3, 2, 1 லாஸ்ட்டில் வந்து ஸ்பேஸே இல்லை. ஸோ ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். சரிங்களா, ஜேங்கிறது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், எத்தனை மைனஸ் ஃபோர்த்து ரோவில் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஜே. இங்கே எத்தனை ஸ்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 1, 2, 3, 4, 5 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே 4 இருக்குது, அப்படியே 3, 2, 1 இருக்குது. மறுபடியும் ஸ்டாரோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ 2, 3, 4 ஃபைனலாக வந்து எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5 இருக்கா? ஸோ 5. இது மாதிரி இந்த டேபிள் கலம் ரெடி பண்ணிட்டேன். இப்போது எஸ்ஸோட வேல்யூ, எஸ்ஸோட லாஜிக்கும் ஜேவோட லாஜிக்கும் நான் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எஸ்ஸுங்கிறது 0, 1, 2, 3, 4, 3, 2, 1, 0 இருக்குது. இங்கே எதை வச்சுட்டு எஸ்ஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்களேன். என்னோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்கு, ஐயோட வேல்யூ மைனஸ் 4 சொல்லிட்டு இருக்கு. இங்கே ஐயோட வேல்யூ மைனஸ் 4னும் இருக்கும், ப்ளஸ் 4னும் இருக்குது. சரிங்களா, இங்கே ஐயோட வேல்யூவை வச்சுட்டு நம்ம வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்கள், இங்கே ஐயோட வேல்யூ வச்சுட்டு நான் ஒரு ஃபார்முலா என் மைனஸ் ஐ, என் ப்ளஸ் ஐ சொல்லிவிட்டு அப்ளை பண்ணால் 4
ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர்னால் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ கிடைச்சிது, ஃபோர் மைனஸ் த்ரீ, ஏன்னா ப்ளஸ் கூட வந்து ப்ளஸ் கூட வந்து மைனஸ் சைனை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் தான், ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் கிடைச்சிடுது, ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ ஃபோர் கிடைச்சிடுது, இது வரைக்கும் கரெக்டாக கிடைக்குது. பட் இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் கிடைக்குது, பட் நம்மளுக்கு வந்து த்ரீன்னு சொல்லிட்டு வரணும். ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் கிடைக்குது, பட் நம்மளுக்கு டூன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதுக்காக ஒரு லாஜிக் வந்து நான் இப்போது நான் சொன்ன இல்லை எல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னன்னு க்ரியேட் பண்ணுறேன்னா, இந்த ஃபார் லூப் எழுதிட்டு ஃபார் லூப்குள்ளே இந்த கேஸை வந்து நான் அப்ளை பண்ணேன். இஸ் இஃப் ஐ லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா எல் வந்து மைனஸ் ஐயா, எல்லுங்கிறது மைனஸ் ஐயா ட்ரீட் பண்ண சொல்லுது, இல்லைனா எல் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் ஐயாவே ட்ரீட் பண்ண சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்னு ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சா, ஸோ எல்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதிடுறேன். எழுதிட்டு இந்த ஃபார்முலா படி பார்த்தா லெஸ் தென் ஜீரோனா இது வரைக்கும் தானே, இந்த கண்டிஷன் வரைக்கும் தானே. ஸோ இது வரைக்கும் ஐயா இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐன்னு போட்டால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் போட்டால் ப்ளஸ் ஃபோர் சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ போட்டால் ப்ளஸ் த்ரீ, டூ ஒன் ஜீரோ, சரிங்களா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆயிடுச்சா. இங்கே வந்து எல்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஜீரோவுக்கு மேலே இருக்கிறது தான் எல்ஸ் கேஸ், இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஸோ ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ, ஒன் டூ த்ரீ ஃபோர், சரிங்களா? இப்போ நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள், இங்கே என்னோடய வேல்யூ ஃபோர்னு இருக்குது, எல்லோட வேல்யூ ஃபோர் சொல்லிட்டு இருக்கு. நம்ம இதை ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணால் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோன்னு கிடச்சிது, ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் கிடச்சிது, ஃபோர் மைனஸ் டூ டூன்னு கிடச்சிடுது. அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள், ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ கிடைக்குது, ஸோ த்ரீ வந்துச்சு, ஃபோர் மைனஸ் டூ டூ வருது, இங்கேயும் டூன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு எஸ்ல எஸ்ல வந்து என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு, என் மைனஸ் எல், சரிங்களா? இப்போ புரியுதா எதனால் வந்து எல்லுங்கிற வேரியபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஐ நான் அப்ளை பண்ணனா எனக்கு வந்து இந்த ஃபார்முலா எஸ்ஸோட ஃபார்முலா கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் எல்லுங்கிற இந்த மாதிரி கண்டிஷன் எழுதிட்டு இப்போது சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது, அதனால எல்லுங்கிற வேரியபிள் வந்து நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஜே, ஜேவையும் வச்சுட்டு எது எது கூட சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஜேவோட வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபைவ்ங்கிறது இங்கே பாருங்கள், இது எல்லாம் முறையில் சேமாக தான் இருக்குது, இது கூட ஒன்னை ஆட் பண்ணிட்டா எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ எப்படி எழுதலாம், எல் ப்ளஸ் ஒன் சொல்லிட்டு எழுதலாமா? ஃபைவ் ப்ளஸ் ஒன், சாரி ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் கிடைக்குது, த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர், டூ ப்ளஸ் ஒன் த்ரீ. ஸோ இந்த வேல்யூ கூட ஒன்னை ஆட் பண்ணிட்டால் எனக்கு ஜேவோட வேல்யூ கிடைச்சிடுது. நீங்கள் இதுவே வந்து ஐன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது இந்த ஐயோட வேல்யூ வச்சுட்டு பண்ண முடியாது. இவ்வளோ தான், இப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ரோக்ராமில் எழுதிட்டா இந்த ஃபார்முலாவை வந்து ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. எப்போவுமே வந்து மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட்டு என்னென்ன வேரியபிள் யூஸ் ஆகிருக்கு, ஐங்கிற வேரியபிள், ஜேங்கிற வேரியபிள், எஸ்ங்கிற வேரியபிள், என்னுங்கிற வேரியபிள், எல்லுங்கிற வேரியபிள், ஐ ஜே எஸ் என் எல். ஸோ இந்த அஞ்சு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டோமா. ஃபார் லூப் எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து அவுட்டர் ஃபார் லூப், ஃபார் ஐங்கிற வேல்யூ, ஐங்கிற வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பிரிண்ட் எஃப் நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் எஃப் என்டர் என் வேல்யூன்னு சொல்லிட்டு யூஸ் ஐடி வந்து வாங்குவேனா, ஸ்கேன் எஃப் மூலயமா நான் வாங்குவேன், ஸ்கேன் எஃப் பர்சன்டேஜ் டி கமா அட்ரஸ் ஆஃப் என். நான் இங்கே வந்து ஸ்கேன் எஃப் மூலயமா ஃபோர் சொல்லிட்டு வாங்கினேன்னா இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஐ ஈக்குவல் டு என மைனஸ் என்லேருந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் என், ஐயை வந்து அப்புறமா இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். எதனால் வந்து ஐயை வந்து மைனஸ் என்லேருந்து ப்ளஸ் என் வரைக்கும் எடுத்திருக்கேன்னு பாருங்களேன், இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்து மைனஸ் என்லேருந்து ப்ளஸ் என் வரைக்கும் தான் ரன் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து மைனஸ் என்லேருந்து ப்ளஸ் என் சொல்லிட்டு தந்திருக்கேன், சரிங்களா? இது மாதிரி தந்துட்டு இப்போது நான் இங்கே கண்டுபிடிச்சேன்ல இந்த லூப் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ணுறேன். இஃப் ஐ லெஸ் தென் ஜீரோ, இந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ணுறேன். எல் இந்த எல் வந்து மைனஸ் எல்லாக இருக்கணும், இல்லைனா
ஜீரோவை விட அதிகமாக இருந்துச்சு, எல் வந்து ப்ளஸ் ஐயாக தான் வந்து ஆக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தந்துட்டேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்பேஸ் தான் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஸ்பேஸ்க்கெல்லாம் ஒரு சேஞ்சஸும் இல்லை இந்த மிரர் இமேஜ் பட்டன்லாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எஸ் லெஸ் தென், நம்ம என்ன வந்து எஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சோம் ஃபார்முலா, என் மைனஸ் எல், என் மைனஸ் எல் எஸ் ப்ளஸ் ப்ளஸ். இது மாதிரி இருந்தால் பிரிண்ட் எஃப்ல ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன்ல எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டாருக்கு கீழே அப்படியே வந்து இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டார் இப்போ எடுத்துகிட்டிங்கன்னா இதுக்கு நேராகவே வந்து எல்லா ஸ்டாரும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு, இந்த ஸ்டாருக்கும் இந்த ஸ்டாருக்கும் நடுவில் இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் தரணும். சரிங்களா. இதை வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பேஸஸ் தந்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஒன்றுமே ஆகாது, பேட்டர்ன் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறிட்டு இருக்கும், எப்படின்னா வந்து இப்படி ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டாலும் இந்த லாஜிக்கை எழுதிட்டு இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்பேஸ் தந்தீங்கன்னா இது மாதிரி கிடச்சிடும், ரெண்டு ஸ்பேஸ் தந்தால் இது மாதிரியும் கிடச்சிடுதா. ஸோ உங்களுக்கு வந்து லாஜிக் மட்டும்தான், இந்த ஃபார்முலா கொண்டு வந்து தான் போதும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்ட ஒரே ஒரு ஸ்பேஸு, இன்னும் இந்த ப்ரோக்ராம் முடியல, நெக்ஸ்ட்டு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும்ல. ஸோ அதுக்கு ஃபார் ஸ்டார் எப்போவுமே எதை ரெஃபரன்ஸ் பண்ண, ஜே. ஸோ ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜேக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், எல் ப்ளஸ் ஒன் ஜே ப்ளஸ் ப்ளஸ். இது இருந்துச்சுன்னா பிரிண்ட் எஃப்ல ஸ்டார் போட்டு இங்கே எப்போவுமே ஆஸ் யூஷுவல் இது இப்படி தான் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார் ஸ்பேஸ் தந்துட்டு இது அவுட்டர் ஃபர் இன்னர் ஃபர் லூப் முடிஞ்சிச்சு, ரெண்டு இன்னர் ஃபர் லூப். எப்பவுமே இன்னர் ஃபர் லூப் முடிஞ்சிச்சுன்னா பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் என் சொல்லிட்டு தந்துடணும், நியூ லைன். இது தந்தால் தான் இந்த பேட்டர்னுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லைனில் இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும், இல்லைனா கண்டினியூட்டாக எப்படியே நீட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே ஸ்லாஷ் என் சொல்லிட்டு தரேன். எப்போவுமே ஸ்லாஷ்ங்கிறது அவுட்டர் ஃபர் லூப்க்கு உள்ளே இருக்கும், இன்னர் ஃபர் லூப்க்கு வெளியே இருக்கும். சரிங்களா. இங்கே ஸ்டார்ட் பண்ண ஃபார் லூப் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன், இங்கே மெயினில் ஆரம்பித்த பேரெந்தசிஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் வந்து த்ரீ ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எழுதுறது. இன்டர்வியூவில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா இது த்ரீ ஃபார் லூப் இல்லாமல் டூ ஃபார் லூப்பில் வந்து சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி கிடையாது, என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிடணும், என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் ப்ளஸ் ஒன். இப்படி ஆட் பண்ணிட்டா இங்கே மைனஸ் எல்லும் இங்கே ப்ளஸ் எல்லும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு கிடைக்கிறது என் ப்ளஸ் ஒன் சொல்லிட்டு கிடைக்குமா. இதை நான் என்ன பண்ணணும், இதில் மட்டும்தான் நான் சேஞ்சஸ் பண்ணணும். சரிங்களா. எப்போவுமே வந்து இது பண்ணும் பொழுது எஸ்ங்கிற வேரியபிளும் தேவையில்லை. மூணு ஃபர் லூப் யூஸ் பண்ணும்போது தான் எஸ்ங்கிற வேரியபிள் தேவை, ரெண்டு ஃபர் லூப் யூஸ் பண்ணும்போது எனக்கு எஸ்ங்கிற வேரியபிளும் தேவையில்லை. ஸோ நான் ஃபார்முலாவில் ஃபார் ஜேவை வச்சுட்டே ஃபார்முலா எழுதுகிறேன், ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென், இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ என் ப்ளஸ் ஒன் இங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிடுறேன், என் ப்ளஸ் ஒன் ஜே ப்ளஸ் ப்ளஸ் எழுதிட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ளே எப்போவுமே ஸ்பேஸ் ஆன ஃபார்முலா தான் நான் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ ஜே லெஸ் தென் என் மைனஸ் எல் இருந்தால் பிரிண்ட் எஃப்ல ஒரு ஸ்பேஸ். சரிங்களா. எல்ஸ் கேஸில் ஸ்பேஸ் முடிச்சுட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும், இல்லைனா ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், ஸ்டார் தந்துட்டு ஒரு ஸ்பேஸ் தந்துடுறேன், தந்துட்டு இதுக்கு வெளியே பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் என் தந்துடுறேன். அவ்வளோதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணி காமிச்சிருக்கேன், வேணும் அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இது மாதிரி தான் வந்து மிரர் இமேஜ் பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.